கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். 28 வசனம், மத்தேயு 15 அதிகாரம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஓ வுமன், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், பி லெட் இட் பீ டு யூ ஆஸ் யூ டிசைர், ஹல்லேலூயா, ஆமென். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, ஆக கடவுது என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு நடத்தி காட்டுகிற தேவன். A God who can make it happen for his children. ஆக கடவுது என்பார். ஆண்டவர் எப்படி ஆக்குவார்? How will he make it happen? He will make it happen not according to his desire, but according to your desire, according to your word, according to your faith. Alleluia, amen. உன் விசுவாசத்தின்படி, உன் விருப்பத்தின்படி, உன் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என்றார். Alleluia, amen. Alleluia, amen. சொல்லக்க சாமே, Alleluia. நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொல்லவில்லை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். Alleluia, amen. He did not say, let it be according to your desire. Let it be so according to your desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா, உனக்கு ஆக கடவுது. Amen. அதுதான் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 11:28 இயேசு எல்லாருக்கும் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லவில்லை, நான் உங்களுக்கு I will give you rest. Hallelujah. Amen. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் இயேசு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர், விடுதலை கொடுக்க விருப்பம் உள்ளவர். Amen. ஆனால் எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் அது அனுபவமாவதில்லை. யாருக்கு அனுபவமாகிறது? இயேசு அழைக்கிறாரே, இந்த அழைப்பை கேட்டு நம்பி அவரிடத்திற்கு வந்து அவர் தருவதை நான் ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன் என்று யார் கீழ்ப்படிந்து வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாரம் நீங்குகிறது, அவர்களுக்குத்தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். எல்லாருக்கும் செய்ய அவரால் முடியும், எல்லாருக்கும் செய்ய அவர் விருப்பம் உள்ளவர். ஆனால் அனுபவமாவது யார் கீழ்ப்படிந்து முன்னால் வருகிறார்களோ அந்த ஆளுக்குத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விரும்புகிறபடி விசுவாசத்தின்படி செய்ய வல்லமை உள்ளவர், ஆனால் எல்லாருக்கும் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஆயத்தமும் தகுதியும் யாருக்கு உண்டோ அவர்களுக்கு ஆக கடவுது, அவர்கள் விருப்பத்தின்படி விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்பார். அல்லேலூயா. இன்று காலையிலே ஆண்டவரே எனக்கு ஆக கடவுது, அந்த ஸ்திரீயை பார்த்து உனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. அந்த இடத்திலே என் பெயர் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்கள் எல்லாரும் ஒரே ஆலயத்திற்குள் இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே தேவன் பேசுகிறீர், எல்லாருக்கும் ஒரே போன்ற ஒரே வேதாகமும் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, கேட்டதோடு நிற்காமல் ஆக கடவுது என்று அனுபவிக்க என்னில் நீர் பார்க்கும் தகுதி இருக்க செய்வீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சகோதரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 22 வசனத்தில் காண்கிறோம், அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. She was a Canaanite woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் நோவாவின் 3 குமாரரில் ஒருவன். கானான் தேவன் விரும்பாத செய்யத்தகாததை செய்தபடியால் சபிக்கப்பட்டான். கேனன் was cursed. ஹல்லேலூயா, ஆமென். அந்த கானானிய சந்ததியிலே பிறந்த ஒரு பெண், this woman was under curse. சாபத்தின் கீழ் இருந்த ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென். Not a Jewish woman, a stranger. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு அந்நிய பெண்ணா இருந்தவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே அவளை குறித்து 26 வசனத்தில் வாசிக்கும் போது, அவள் சிரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க, she was a Grecian woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிரோபேனிக்கன், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. she was of a mixed race. அவர் கலப்பு இனத்தவளாய் இருந்தாள். சிரியன் and Phoenician. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். a mixture of Syrian and Greek. இந்த இரண்டு இனத்தவர் கலந்து இவள் வந்தது. சிரோபேனிக்கியா ஸ்திரீ,
சாபத்தின் கீழ் இருந்த கானானிய ஸ்திரீ இஸ்ரவேலுக்குள் அல்ல, இஸ்ரவேலுக்கு வெளியே இருந்தாள். ஆனால் அவளுக்கு எப்படியோ இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே வந்து வசிப்பதற்கு ஒரு இடம் கிடைத்தது. She was living within the boundaries of Israel, not really one of the Israelite women. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென், ஹல்லேலூயா. நீ கானானிய ஸ்திரீயாக இருக்கிறாயே, அவள் சொல்வாள், I didn't choose it. நான் அதை தெரிந்து கொள்ளவில்லை, நான் அதை விளக்கவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். I didn't choose to be a Canaanite and I cannot also come out of this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென், ஹல்லேலூயா. நீ சிரோபேதிக்கு ஆசிரிய கலப்பு ஆளா இருக்கிறாயே, அவள் சொல்வாள், நான் செய்த தப்பு இல்லை. I did not commit that. I am only reaping what somebody committed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென், ஹல்லேலூயா. I didn't do it. I am only a victim. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென், ஹல்லேலூயா. நான் மாட்டிக்கொண்டேன், நான் அகப்பட்டு கொண்டேன். இது நான் செய்தது அல்ல, யாரோ செய்தது. This is how I have been made. நான் இதிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. என்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். If you are such a person, if you are such a person, hallelujah, amen. ஆண்டவரே, நான் வேண்டும் என்று செய்யல, ஆனா சாபம் எனக்கு வந்துட்டு. நான் பிளான் பண்ணி போகல, பட் somehow I feel a curse upon my family. ஆண்டவரே, நான் இதை செய்யல, யாரோ செய்ததற்கு நான் இன்றைக்கு விக்டிமாக மாறிவிட்டேன் கர்த்தாவே என்று இருந்தால், ஆண்டவர் இயேசு உனக்கு இன்று ஆக கடவுது என்று சொல்ல வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு வெளியே இருந்தவள். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இயேசு எருசலேமிலே யூதே தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆனால் 21 வசனத்துக்கு ஒரு verse 21, இயேசு அந்த இடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் என்னும் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இஸ்ரவேலின் எல்லையிலே ஆல்மோஸ்ட் அட் த பவுண்டரி, டயர் அண்ட் சைடன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன். அந்த இடத்திற்கு இயேசு வேண்டும் என்று போவதற்கு காரணத்தை சொல்கிறேன். ஆண்டவருடைய ஆவியிலே ஒன்று உணர்ந்தார், அந்த இடத்திலே there is an outsider. There is an outsider. Hallelujah. Amen. A Syrophoenician woman. ஒரு சிரோபேனிக்கு அஸ்திரி, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உள்ளே சட்டப்பூர்வமாய் வர முடியாத ஒரு பெண், வெளியாளா இருக்கும் ஒருத்தி இருக்கிறார். Jesus went outside the territory to meet an outsider. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. Whether you are an insider or outsider, Jesus wants to meet with you here today. இன்று காலையில் ஆண்டவர் நம்மை தொட விரும்புகிறார். எனக்கு தகுதி இல்லை, வரவே இல்லை, எனக்கு ஆயத்தம் இல்லை என்று ஒதுங்கி இருந்தாலும், நீங்கள் அவரிடத்திற்கல்ல, உங்களிடத்திற்கு அவர் இன்று காலையில் வர வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்ல விரும்புகிற தேவன். ஆனா உடனே சொல்ல மாட்டார், அந்த சகோதரி செய்ததை நாமும் செய்தால், அந்நியராய் தகுதியற்றவராய் சாபத்தின் கீழே தவிர்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் இயேசு நமக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென், ஹல்லேலூயா. She was a victim. அது மட்டுமல்ல, அவளுக்கு இருந்த பிள்ளை பிசாசினால் அவதிப்படுகிறது, கொடி அவதிப்படுகிறது. She had a problem which is both spiritual and physical. அது ஆவிக்குரிய பிரச்சனை, அது சரீரத்தையும் பாதித்த ஒரு பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். முதலாவது பிரச்சனை தவிர்க்க முடியவில்லை, அப்படி பிறந்து விட்டாள். இரண்டாவது பிரச்சனை தப்ப முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. இந்த பிசாசின் பிடியில் இருந்து அவளுடைய பிள்ளையை யாரும் விடுவிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. She could not avoid the first, she could not get out of the second. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே உங்கள் நிலைமை அப்படி இருப்பது என்று காண்பிப்பார் என்றால், ஆண்டவரே அகப்பட்டு கொண்டேனே, தப்ப முடியவில்லை என்று இருந்தால், இன்று காலை வேளையிலே உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்வாராக. ஆமே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவள் செய்த மூன்று காரியங்களை நாமும் இன்று காலையில் செய்தால், ஆண்டவர் நமக்கு உனக்கு என்று நம் பெயரை சொல்லி நடத்தி காட்ட வல்லமை உள்ளவர். The first thing she did, that she did, அவள் செய்த முதல் காரியம் 22 வசனத்தின் கடைசியிலே பார்க்கிறோம், என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டா. அவள் முதல்ல செய்த வேலையை கூப்பிட்டா. ஹல்லேலூயா. She called on Jesus. இயேசுவை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள். இங்க இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாள் தான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தட்ஸ் வை வி ஆர் ஹியர். இயேசுவை கூப்பிடாத ஆளா இருந்தால் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டோம், வேற கோயிலுக்கு போயிருப்போம். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற மனது இருப்பதனால் தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 145 சங்கீதத்தில் காண்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாயுமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று எழுது. ஹல்லேலூயா. எல்லாரும் கூப்பிட்டால் நமக்காக கடவுள் என்று சொல்ல மாட்டார், உண்மையாய் கூப்பிட்டால் உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுவார். ஆமே. அவள் கூப்பிட்டாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கூப்பிட்ட விதத்தை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவள் முதலாவது கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுகிறாள், ஆண்டவரே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா, ஆமென். She did not simply call on Jesus, இயேசுவே என்று சும்மா கூப்பிடல, என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. அப்படி என்னம்மா சொன்ன, இயேசுவை பார்த்து 3 இவள் ஆண்டவரே என்று அதிகாரத்தில் சொல்ற. She addresses Jesus as Lord 3 times, 1 in verse 22. 22 வசனத்தில் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் பிள்ளை. எல்லாம் சொன்னாலும் தான் என்ன சொல்றேன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. She did not really mean what she said when she addressed Jesus except the second part of her prayer. என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லும் போது அவளுக்கு தெரியும் என்ன கேட்கிறேன்னு. ஆனா ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன் என்று அவளுக்கே தெரியவில்லை. Those were only empty words, meaningless words. அர்த்தமில்லாத வெறும் வார்த்தைகளால் கூப்பிட துவங்கினாள். சத்தமாக கூப்பிட்டாள், of course, but with meaningless words. Hallelujah. ஏன் கூப்பிட்டா? இந்த இயேசுநாதரை எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுறாங்க, அதனால நானும் கூப்பிடுவேன்னு சொல்லி மற்றவர்கள் கூப்பிட்டதுனாலே இவள் கூப்பிட்டாள். ஆமென். எல்லாரும் இவரை ஆண்டவர் என்கிறார்கள். வழியில் இருக்கிறவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான். ஆகவே இப்படி சொன்னாதான் கிடைக்கும் நினைச்சு, கிடைக்கும் என்பதற்காக எல்லாரும் சொல்லுவதையும் இவளும் சொல்லி பார்த்தாள். ஆமே. இங்க அப்படி யாராவது இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் இயேசுவிடம் நம்மை நடத்துகிறது. இயேசுவை நெருங்கி வந்த பின்பு பழைய நிலையிலே இருக்கக்கூடாது, நம்மை மாற்றிக்கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Amen. Our problems lead us to Jesus. Once we encounter Jesus, we can never remain the same. Hallelujah. Amen. We must change. Hallelujah. Hallelujah. சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. வெறும் வார்த்தையில் அர்த்தமே தெரியாம ஆண்டவரே என்ற ஒரு தாவீதின் குமார், தாவீதுக்கு உனக்கு என்னமா சம்பந்தம், நீ ஒரு கிரேக்க பெண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. ஆமென். யூ ஆர் நாட் எ ஜூ. வாட் டிட் டேவிட் ஹேவ் டு டூ வித் யூ? உனக்கும் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க, அதே மாதிரி நீயும் சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதம் வேணும்னா எந்த மந்திரமும் சொல்ல ரெடி, அற்புதம் வேணும்னா எந்த நாமத்தையும் கூப்பிட ரெடி. அந்த கேட்டகரியில் தான் கூப்பிட ஆரம்பித்தார். ஐ நீட் எ மிரக்கிள், I need a deliverance, and if this way of calling would get me the deliverance, let me call. Hallelujah. Amen. இப்படி கூப்பிடுவதுதான் எனக்கு பதில் தரும் என்றால் அப்படி கூப்பிட விரும்புகிறேன் என்று அர்த்தமற்ற நிலையிலே அவள் கூப்பிட துவங்கினாள். Hallelujah. Amen. She did not understand the meaning. 23 வசனம் கடைசி பகுதி. அவள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. முதலில் அர்த்தமில்லாமலே கூப்பிட்டாள், ஆனால் அவசியத்தினால் கூப்பிட்டாள். இட் வாஸ் மீனிங்லெஸ், பட் ஷி ஹேட் அ நீட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லும்படி கேட்கிறேன். இப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவள் அர்த்தமில்லாமல் கூப்பிட்டு ஆரம்பிச்சா, ஆனால் விட மாட்டேங்கிறா, நாம் போக போக பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். ஹல்லேலூயா. She is following us everywhere we go. Enga ponalum aval pin todarukiraal. Evlo neram aanalum pin vaangi pogamal pin todandu kondirukiraal. Todarndu koopidugiraal. Amen. Hallelujah. Hallelujah solumbadi kekkiren. Hallelujah. Ippozhudhu adu arthamatra koopidal alla. The meaningless word has turned into be expression of her desperation. Hallelujah.
எனக்கு இவரை விட்டு அவர் வழி கிடையாது, வேறு இடத்திற்கு போனால் வழி தெரியவும் இல்லை. ஐ ஹவ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இவர் ஒருவர் தான் எனக்கு தர முடியும். ஆகவே இவரை நான் விடப்போவதே இல்லை. எவ்வளவு நேரமானாலும் எவ்வளவு தூரமானாலும் நான் கூப்பிட்டு கொண்டே செல்வேன் என்றார் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுவதனாலே சொல்ல மாட்டீர் ஆக கடவுது என்று. நாங்கள் கூப்பிடுவது ஆரம்பத்தில் அர்த்தமற்றது அரைகுறையாக இருந்தாலும் நேரமாக ஆக ஆண்டவரே அது எங்களுடைய நிர்பந்தத்தின் கூக்குரலாயிருக்க உதவி செய்வீர். Let it turn out to be a cry of our desperation. Hallelujah. Amen. Amen. Hallelujah. If you are desperate for a thing, you wouldn't require or be carried away by any other thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒன்று நமக்கு நிர்பந்தமானால் வேறு எதுவும் நம் கவனத்தை திருப்ப இடமளிப்பதில்லை. பெருவரை அங்கேயே தொடர்ந்திருக்க நம் உள்ளத்திலே உறுதி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படி இருந்தால் ஆமேன் சொன்னால் போதும். இல்லைனா கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Mark chapter 10:47-48 வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் பர்த்திமேயு. இயேசுவிதம் அந்த பாதை வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு நசரேனாக இயேசுவே தாவீரின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட தொடங்கினான். ஹல்லேலூயா. ஆமேன். அவனுக்கு சொல்லும் போதே நசரேனாக இயேசு என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவன் தாவீதின் குமாரன் என்று அவரை கூப்பிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது அடுத்த வசனத்திலே அவன் அமைதலாய் இருக்கும்படி பக்கத்துள்ளவர்கள் அவனை அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. This lady was following Jesus, calling upon him. கூப்பிட்டு கொண்டே பின்தொடர்கிறாள். Hallelujah. Her desperation turned out to be nuisance for others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. Hallelujah. Amen. இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி உள்ளத்தை ஊற்றி ஆண்டவரே எப்படியாவது என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் பிரேக் த்ரூ வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு புரியாது. மேபி தே வில் மிஸ்கன்ஸ்ட்ரூ, அவள் தவறாய் புரிந்திருக்கலாம். ஆனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, அர்த்தமற்ற என் ஆரம்பம் இப்பொழுது ஆண்டவரே என் நிர்பந்த நிலையை வர்ணிக்கும் உணர்வாக கதறுதலாக மாறி இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அது யாருக்கு இடரலா இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருக்கு அது இடரல் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவனோ முன்னிலும் அதிகமாக கூப்பிடுகிறான். ஏன் அவன் கூப்பிட்டான்? அவனை பொறுத்த அளவில் இந்த பாதையில என்றைக்கு வராதவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த எரிகோ பாதையில எவ்வளவு நாள் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறேன், ஒரு நாளும் இந்த வழியாய் வராதவர். இவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் தேடாமல் என்னை தேடி வந்திருக்கிறார். நாளை வருவாரோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் வந்த நேரத்தை நான் தவறவிட விரும்பவில்லை என்று. He was desperate crying for Jesus. Jesus has helped. Hallelujah. Luke 17:17 பத்து குஷ்டரோகிகளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். அவர்கள் ஆண்டவர் இயேசுக்கு முன்பதாக நின்று சத்தமிட்டு கூப்பிடு கேட்கிறார்கள், ஐயரே எங்களுக்கு கிருபையாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்களை பொறுத்த அளவில் தொழுநோயாளன் தான், யாருக்கு முன்னால் வரக்கூடாது. இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார். உயிரே போனாலும் சரி, இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்துட்டா கர்த்தர் என்னை மாற்றி விடுவார். ஆகவே நிச்சயமாய் அவரை சந்தித்தால் மாறுதல் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தினாலே டெஸ்பரேட்லி தே கிரைட். ஹல்லேலூயா. இன்று காலையிலே உங்களுடைய நிர்பந்தம் எப்படி எதனால் என்று எனக்கு தெரியாது. வழக்கமாக வருகிற ஆராதனை தானே, இன்னும் ஒரு ஞாயிறு வரத்தானே போகிறது என்று அல்ல ஆண்டவரே. கர்த்தா அது உண்மைதான், ஆனால் இன்று இருக்கிற தேவ பிரசன்னத்தில் நீர் எனக்கு குறித்ததை பெறாமல் நான் போக விரும்பவில்லை ஆண்டவரே. எனக்கு நீர் தீர்மானித்ததை நழுவு விட்டு போக விரும்பவில்லை ஆண்டவரே. ஐ ஐம் டெஸ்பரேட் ஃபார் வாட் யூ ஹேவ் ஃபார் மீ டுடே இன் யுவர் பிரசன்ஸ், நாட் ஃபார் சம்திங், வாட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் மீ டுடே. இன்று எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணினதை இன்று பெற எனக்குள்ளே ஒரு டெஸ்பரேஷன் இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். Verse 27 2025 வசனத்தில் she calls him Lord. அதை பின்பு விளக்குகிறேன். ஹல்லேலூயா.
For the third time, she addresses Jesus, Yesuvai, Andavare endru koopidugiraal 27th vasanathile. Meidan Andavare. Hallelujah. Amen. True Lord. Hallelujah. Amen. Artham illamal Andavare endru koopittavel konjam konjamaga ippozhudhu Andavare endru sollumbodhu artham illamal koopidavillai. அவளே அந்த வார்த்தைக்கு மீனிங் மீனிங் சொல்றா. இட் மீன்ஸ் எஜமான், இட் மீன்ஸ் எஜமான் மாஸ்டர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுக்கும், என் வாழ்க்கையின் சித்தத்திற்கு, என் உணர்வுக்கு, என் வாழ்க்கைக்கு எவ்வளவு, எது, எப்பொழுது என்ற அனைத்தையும் நிர்ணயிக்க ஒரே அதிகாரம் பெற்ற ஒருவர், மை மாஸ்டர். Hallelujah. Amen. She called ஆண்டவரே, நாங்களும் உம்மை கூப்பிடுகிறோம், கூப்பிடுகிறோம், சத்தமாய் கூப்பிடுகிறோம், வசனத்தை சொல்லி கூப்பிடுறோம், ஆனாலும் நடக்க மாட்டேங்குது கர்த்தாவே. ஆனால் கூப்பிட்ட இவளுக்கு நடந்ததுக்கு காரணத்தை சொல்கிறேன். Hallelujah. Amen. Her empty words with which she started praying to calling upon Jesus turned out to be a meaningful admission of her relationship before God. Hallelujah. Amen. Whenever நான் ஜெபத்தை ஆரம்பிக்கும் நேரத்திலிருந்து ஜெபத்தை முடிவதற்குள் எனக்குள்ளே நடைபெற வேண்டிய மாற்றங்கள் நடைபெற்றிருந்தால், அப்படிப்பட்ட ஆளுக்கு உனக்கு ஆக கடவுது என்று சொல்வார். Hallelujah. கூப்பிடுகிற ஆளுகள்ல. Not because she called upon him. As she was calling, hallelujah, amen, there was something happening within her. அவருடைய மனதிலே, அவருடைய ஆத்மாவிலே ஒன்று நடந்து கொண்டிருந்தது. Hallelujah. Amen சொல்ல கேட்கிறேன். Hallelujah. கிடைக்கும் என்று வந்தாள், வந்தவள் பெறாமல் போவதில்லை என்கிற முடிவுக்கு வந்தாள், வந்தவள் அப்படி இருந்தாலும் எனக்கு எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் தீர்மானிக்கணும் என்கிற நிலைக்கு அவள் வந்துவிட்டாள். ஹலையில் இன்று காலையிலே தேவனிடத்தில் அவருடைய சத்தத்திற்காக, ஆலோசனைக்காக, அற்புதத்திற்காக, கிருபைக்காக, பரிகாரத்திற்காக பெறுவதற்காக இடத்திலே வந்து இதயத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தால், கூப்பிடுகிறவளுக்கு ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கூப்பிடும் போதே தேவன் எதிர்பார்க்கும் மாற்றத்தை தங்களில் ஏற்படுத்துகிறவர்களுக்கு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் கேட்டதை சொல்ல செய்ய வல்லவராயிருக்கிறார். Lazarus was sick. Both her sisters sent word to Jesus. John 11:3. யோவான் 11:3 இலே அவருடைய சகோதரிகள் ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பினார்கள். என்ன மெசேஜ்? எங்க பிரதர் சோமா அப்படி சொல்லல, நீர் நேசிக்கிறவன். Lord, your friend is very sick. 30 என்று நினைக்கிறேன், கல்லறை அருகே கண்ணீர் சிந்துகிறார். அப்பொழுது எல்லா யூதர்களும் சொல்கிறார்கள், How much this Jesus loved him. அவனிடத்தில் எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறார். Hallelujah. Amen சொல்ல கேட்கிறாய். எமோஷனலா அப்ரோச் பண்ண நினைச்சாங்க. இயேசுநாதர் அவருடைய சிநேகிதர், உம்முடைய சிநேகிதன் சுகவீனமா இருக்கிறான் என்று, they wanted to come to him through emotion. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. கர்த்தர் பார்த்தாரு, மார்த்தாளே இமோஷன் இல்லை, நீ கூப்பிடுகிறாய், உனக்கு கிடைக்கணும்னா Come, leave the level of emotion and come to the level of personal faith. Hallelujah. Nee viswasithaal deva magimaye kanbai. Hallelujah. Amen. Amen. Remember, daivasathu manadhil endrikku manadhil vaithukollungal. Naan jebikka aarambikkumbodhu irupadai vida jebithu mudikkumbodhu en soolnalaiyil maatram yerpadutho illayo enakkulle oru maatram yerpattirukka vendum. ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவரே மாற்றம் பெறுவதற்காக இல்லை, மாற்றம் அடைவதற்காக வருகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். அந்த உணர்வோடு இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், இவர் உனக்கு ஆக கடவுது என்று சொல்ல வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க தெரியாதவர்கள் அல்ல, நாம் ஜெபிக்காதவர்களும் அல்ல. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஜெபிக்கும் எண்ணிலே நீர் எதிர்பார்க்கும் மாற்றம் உடனே நடக்க நான் ஜெபத்தை முடிக்கிறேன். அந்த மாற்றம் என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் ஆண்டவரும் ஆக கடவுதும் பார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அதுவரைக்கும் வெறும் ஜெபம் அல்ல, என்னை மாற்றும் ஜெபம் ஏறெடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக, ஆமென். The second thing she did, இரண்டாவது அவள் செய்தது, verse 25, 25 வசனம், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். First she called from empty words to meaningful admission. It turned out to be கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவள் ஆண்டவரை பணிந்து கொண்ட, ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறது, and she worshiped him. Hallelujah. Amen. Amen சொல்ல விரும்பினால், ஆமென் சொல்ல விரும்பினால் மட்டும் கை உயர்த்தி ஆமென் சொன்னால் போதும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உனக்காக கடவுது யாருக்கு, யார் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு என் தேவன் ஆக கடவுது என்று சொல்வார். If you will worship him the way God wants him to be worshipped, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், ஆமென் சொல்ல கர்த்தர் கரங்களை உயர்த்தி, ஆமென். நமக்கு ஆராதனை எப்படி, ரெண்டு பாட்டு பாடினாலும் இப்போ எல்லாம் எழுமி நின்று ஆராதனை செய்வோம் கர்த்தருக்கு. அப்போ தான் ஆராதனை ஆரம்பிக்குது. கடவுளே ஆமே, நம்ம ஆராதனை உற்சாக வரணும், பாட்டு வேகமாக இருக்கணும், அப்படியே மிதக்க, அதுவெல்லாம் ஆராதனை. சாம் வர்ஷிப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக, ஆமேன். அல்லே லூயா சொல்ல கேட்கிறேன். மார்க் சாப்டர் 7, மார்க் எழுதின சுவிசேஷம் 7 25 வசனம், 7:25. When Mark describes the same incident, avan solvadai paarungal, asuthavi pidithirunda sirupannin thaiyaagiya oru stree avarai kurithu kelvi pettu vanda udane paadathil ilundita. Ana Matthayu romba neram pinnala poi vandu paadathil ilundaan solraar. Nadandhadhu enna, rendume unmai dhaan. Hallelujah, amen. As soon as she saw Jesus, she knew this Jesus has the power to deliver her daughter from the demonic oppression. விடுதலையாக்கு அவருக்கு வல்லமை உண்டு என்று தெரிந்த உடனே அவள் பணிஞ்சிட்டா, பாதத்தில் விழுந்தாள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பக்தி வந்ததுனால விழுந்தாளா? இல்லை, பதில் வேண்டும் என்பதற்காக விழுந்தாள். பரிகாரம் தேவை என்பதற்காக விழுந்தாள். ஹல்லேலூயா. That's how everybody else would have done. எந்த பெரிய ஆளிடத்திலும் பணிவோடு கேட்பதை போல அன்றிருந்த வழக்கம், அவள் முன்னால் வந்து பாதத்திலே விழுந்தால், இட் வாஸ் ஓன்லி அ பாஸ்டர், யாரும் செய்திருப்பார்கள், எல்லாரும் செய்வார்கள், அதை போலவே இவள் செய்கிறாள். ஹலோ, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஒன்னு இறங்கல, செவி கொடுக்காதது போல் போய்க் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரமானது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன். கூப்பிடுவது அவளிலே மாற்றத்தை தந்தது. எந்த அளவுக்கு மாற்றத்தை தந்தது? Now she decides to worship. Hallelujah, amen. இரக்கத்தை கேட்பதற்காக முதலாவது பணிந்தாள். First when she knelt before Jesus, ஆண்டவரே நீர் என் மகளுக்கு இறங்கும் என்று கேட்பதற்காக, பிச்சை கேட்பதை போல இறங்கினாள். ஆனால் இப்பொழுதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், when she wanted to worship God, பிச்சைக்காரியாக அல்ல, பிள்ளையை போல் ஆராதிக்க விரும்புகிறாள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆராதிக்கணும்னு நினைச்ச உடனே வேதம் என்ன சொல்லுது? மத்தேயுல அவள் வந்து அவரை பணிந்து கொண்டாள். She came and worshipped Jesus. Where was she all this time? அவள் வந்துன்னு சொல்லி இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது வந்தாள், பணிந்தாள், கேட்டாள். இயேசு கவனியாதவர் போல ஜீசஸ் பைபாஸ்டர், முன்னால் போய்விட்டார். இவள் எழும்பி பார்க்கிறாள், இயேசு முன்னாலே, இவள் பின்னாலே. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது என்ன நடக்குது? இயேசு போய்கொண்டே இருக்கிறாள், முன்னாலே இருந்த அவள் பின்னாலே வந்து விட்டாள். இவள் வெகு தூரமாய் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. முன்னால் இருந்த ஆளு பின்னால் வந்தாச்சு. அவளுக்குள்ளே ஒரு மாற்றம். நான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று நினைவு வந்தபோது இருந்த இடத்திலே இல்லாமல் முன்னாலே வந்து விழுகிறாள். அவள் வந்து ஆராதித்தாள் என்றால் எங்க வந்து ஆராதித்தாள்? எங்கும் போகல. She was still in the same atmosphere where Jesus was ministering. இயேசு கிரியையின் எல்லைக்குள் தான் இருக்கிறாள். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த இடத்தில் இல்லை, இன்றைக்கு வேறு இடத்திலே இருக்கிறாள்.
ஹல்லேலூயா. வேகமாக கை தட்டுவதல்ல ஆராதனை, இசையின் இதயத்தில் மிதந்து நம்மை மறப்பது அல்ல ஆராதனை. ஆராதனை என்பது என்ன? ஆரம்பத்தில் அவருக்கு முன்பு நான் எங்கே இருந்தேனோ அதே இடத்திற்கு மறுபடியும் என்னை கொண்டு வந்து வைப்பது. Coming back to my original position in God. Coming back to where I began in Jesus. Yesuvil eppadi aarambitheno endha nilayil aarambitheno endha urudhiyile viswasathile aarambitheno andha palaya idathirkku marubadiyum thirumba varuvathu panindu kolluvatharku avasiyamaanadhu. Hallelujah. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த காலையில ஆண்டவர் உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்கு உண்டாக ஆக கடவுது என்று சொல்வார். ஆராதிப்பவர்களுக்கு அல்ல. ஆராதனை, நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா என்று முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதர்வைஸ் இட் இஸ் நெவர் வர்ஷிப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென் சத்தமாக ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்தும் உம்மை துதித்தும் ஆலயத்திற்குள் இருந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கமானதாக நடத்துவதில்லை? கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ இருக்கிற வேண்டிய பழைய இடத்திற்கு வருவாயாக. அவள் வந்து அவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஏப்ரஹாம் ஜெனிசிஸ் 15 ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் he builds an altar and worships God. பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறார். The next you find him building an altar is only at the close of chapter 21. 21 அதிகாரத்தில் தான் அதற்கு அடுத்தார் போல் பலிபீடத்தை கட்டி அவன் ஆராதனை செய்கிறான். 16, 17, 18, 19, 20 and also halfway through 21 அவன் வாழ்க்கையிலே பலிபீடம் இல்லை, ஆராதனை இல்லை. ஆமே கவனித்து கேளுங்க. Was he a child of God? Yes. Was he following God? Yes. Did God bless him? Of course. Hallelujah. Amen. கர்த்தரவனுக்கு வெற்றி தந்தாரா? ஆம் கொடுத்தார். கர்த்தரவனை ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்தார். Did God speak to him? Yes, God did speak to him. 17 அதிகாரத்தில் பேசுகிறார், நானே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பேசுகிறார். Hallelujah. ஆமேன். எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஒண்ணு மட்டும் இல்லை, ஆராதனை மட்டும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஏன் ஆராதனை இல்லை? In these chapters, you find in Abraham's life a person called Ishmael. இஸ்மவேல் என்ற ஒரு மனிதன், ஆபிரகாமின் தேவன் அனுமதியாத ஒரு ஆள் அவன் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டான். கர்த்தர் அனுமதியாத ஒன்று நம் வாழ்க்கையில் இருக்கும் வரை நாம் அவரை ஆராதிப்பது அர்த்தமற்றது. ஆராதிப்பது அர்த்தமற்றது. அவர் விரும்புவதை போல் ஆராதித்தால் உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுவார். அல்லேலூயா. இந்த செய்தி எங்கிருந்து கேட்டாலும், ஆண்டவரே என் வாழ்க்கையில கர்த்தாவே நீர் விரும்பாத ஆளோ உறவோ புலவர் பொருளோ நிலைமையோ ஏதாவது இருந்தால் இன்று உட்கார்ந்திருக்கிற என் மனதில் என்னை காண்பிப்பீராக, நான் சென்ற உடனே அந்த இஸ்மவேலை நான் அகற்றிவிட சம்மதிக்கிறேன் என்று தீர்மானித்தால், You are coming back to where you were. நாம் இருந்த பழைய அனுபவத்திற்கு திரும்ப வருகிறோம். Hallelujah. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். Hallelujah. Genesis 35. ஆதியாகமம் 35 அதிகாரம் 9-10 வசனங்கள். பெத்தேல் என்கிற இடத்திற்கு தன் மாமாவின் வீட்டிற்கு செல்லும் போது தற்செயலாய் அந்த வழியாய் வந்தவன் தேவன் தனக்கு தரிசனத்தை தந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்ததினால் காலையில் எழுமின உடனே கர்த்தர் மெய்யாகவே இந்த தலத்தில் இருக்கிறார் என்று கல்லை ஊனி எண்ணெயை வார்த்து அதில் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்ல, இப்படி ஆராதனை செய்தவர் பிற 35 அதிகாரத்தில் ஆராதனை செய்கிறார். இதே பெத்தேலுக்கு திரும்பி வருகிறார். கர்த்தர் அவனை பார்த்து நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ஹல்லேலு. அவனுக்கு சொத்து பெருகிட்டு, ஆஸ்தி பெருகிட்டு, கோலும் கையுமாய் வந்தவனுக்கு ரெண்டு பரிவாரம் பெருகிட்டு எல்லாம் இருந்தது, ஆனால் ஆராதனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆராதனை என்ன? கர்த்தர் எதிர்பார்த்த ஆராதனை இல்லை. கர்த்தர் அவனை திரும்ப வர சொல்கிறார். பெத்தேலுக்கு வந்து மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் அங்கு தொழுது கொள்கிறான். ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா.
ஆனால் இந்த முறை திரும்ப பழைய இடத்துக்கு வரும்போது முன்னாலே ஆரம்பித்த நான் எங்கேயோ பின்னாலே போயிருக்கிறேன். இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் முன்னாலே வரும்போது கர்த்தர் சொல்கிறாரப்பா, நீ அவசரத்தில் போய் பலிபீடத்தை கட்டிவிடாதே, அதற்கு முன்பு உன் வீட்டார் அனைவருக்குள்ளும் கூடாரத்தில் நான் விரும்பாத விக்கிரகங்கள் இருந்தால் தேடி கண்டுபிடித்து அதையெல்லாம் கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து விட்டு பலிபீடத்தை கட்டு என்றார். அல்லேலூயா. அவள் வந்து ஆராதனை செய்தாள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலையிலும் அந்த பழைய அன்புக்கு, பழைய உற்சாகத்திற்கு, பழைய தியாகத்திற்கு, உம்முடைய சமூகத்தை விட்டு நீங்காதிருந்த அந்த வேகத்திற்கு நான் வருகிறேன் கர்த்தாவே. வரும்போது எனக்குள்ளே நீர் விரும்பாதவைகள் இருந்தால் அவைகளை புதைத்து விட்டு வர கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆராதனை செய்யும் எவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து இருக்க வேண்டியது, இருக்க வேண்டிய விதத்தில் என்னிடத்தில் இல்லை என்று ஆராயாமல் செய்வது ஆராதனை அல்ல. ஆமேன். ஆரவாரம் ஆராதனை அல்ல, ஆராய்ந்து பார்த்து செய்வது ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன், ஆமேன் சொல்ல விரும்பினால் பரலோக ஆராதனை ஏசாய் 6 பார்க்கிறான். இஸ் இஸ் த ஹெவன்லி வர்ஷிப். பார்த்த உடனே தன் வாழ்க்கையில் அந்த தகுதி இல்லை, என்னை நீர் சுத்திகரிப்பீராக என்று தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான். கரங்களை உயர்த்தி கர்த்தாவே, நீர் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய எங்களை ஆராய்ந்து பார்த்து இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய உற்சாகத்தில், இருக்க வேண்டிய தேவனுக்குள்ளான கிருபையிலே பலன் தரும் அனுபவத்தில் இருக்கிறோமா என்று பார்த்து வந்து ஆராதிக்க கிருபை தருவீராக. Praise God. Hallelujah. தயவுசெய்து பணிவாய் கேட்கிறேன், ஆண்டவரே, நாங்கள் இருந்த அந்த ஆவிக்குரிய உன்னத கிருபையின் அனுபவத்திற்கு மறுபடியும் வந்து உம்மை ஆராதிக்க கிருபை தருவீராக. ஆமென். ஆண்டவர் 24 இப்படி சொல்கிறார், நான் இஸ்ரவேலின் வீட்டாரிடத்திற்கு வந்தேன் என்று சொல்லவில்லை, அனுப்பப்பட்டேன். He didn't say I came. No, I've been sent to. வந்தேன், அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல என்று சொன்ன உடனே அவள் ஆராதிக்க துவங்குகிறாள். ஆண்டவரே, உம்முடைய எனக்கு உதவி செய்யும் என்று ஆராய்ந்தேன். ஆராதனை என்பது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்தேன் இல்லை, என்ன ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார். ஐ ஹவ் பீன் சென்ட். ஹல்லேலூயா. அப்பொழுது அவளுக்கு புரிகிறது, இவர் தான் என்று நான் நினைத்தேன், இவரையும் ஒருவர் அனுப்பியிருக்கிறார் என்றால் தேர் வாஸ் சம்படி, இவருக்கு மேலாகவும் ஒரு பிதா இருப்பார் என்றால் எனக்கு மேலாகவும் ஒரு ஆண்டவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். வர்ஷிப் இஸ் அ மீனிங்ஃபுல் சப்மிஷன். First, when she called, it was a meaningful admission. Now, the second thing is, it is a meaningful submission. Yesuvin neere adhigaratharku keelpattu anuppina idathirku poveerendal நானும் உம்முடைய அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆராதிக்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஆராதிக்கிறவர்களுக்கு அல்ல, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் ஆளுகைக்கும் என்னை பரிபூர்ணமாக விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இனி நீதான் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர், இட் இஸ் அ மீனிங்ஃபுல் சப்மிஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனித்து கேளுங்கள், முதல் முறை அவள் கூப்பிட்ட போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதல் முறை அவள் கூப்பிட்ட போது எப்படி கூப்பிட்டா, எனக்கு ஒரு மக, மகளுக்கு பிசாசு, ரொம்ப நாளாக பிசாசு, கொடிய வேதனை, எல்லாம் ட்ரை பண்ணேன், ஒன்றும் முடியலை, எல்லா கதையும் சொல்லிட்டா. She presented all her problems and also Mark way vasithal avul solugiran Markuvile neer inda pisasai turathi vida vendum endru valiyum solli koduthta. She presented the problem and avare idai seiyum endru avarku route solli koduthta. ஆனால் ஆராதிக்க வந்தபோது வார்த்தை அதிகம் இல்லை, சிம்பிள், லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய. கூப்பிட துவங்கின போது என் கதையெல்லாம் அவருக்கு சொன்னேன், நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதையும் அவருக்கு சொன்னேன். இப்போ ஆராதிக்கும் போது முடிவுக்கு வந்துட்டேன், ஆண்டவரே இதுதான், இப்படித்தான் இதை செய்யும் என்று சொல்லுவதல்ல ஆராதனை, இட்ஸ் அ சப்மிஷன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க மாட்டேன்,
எனக்கு ஹெல்ப் வேணும், நீர் அதை எப்படி தந்தாலும் சரி. ஹல்லேலூயா, ஆமென். நீர் எப்படி செய்தாலும் சரி. ஹல்லேலூயா, ஆமென். வர்ஷிப் இஸ் சப்மிஷன் டு த வில் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபாதர். ஆராதனை என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய நடத்துதலுக்கும் நான் முழுவதும் என்னை கீழ்ப்படுத்துகிறேன் என்று அர்ப்பணிப்பது. அப்படி யார் ஆராதிக்கிறார்களோ ஆண்டவர் அந்த ஆளை பார்த்து சொல்வார், உனக்கு ஆக கடவதே. ஹல்லேலூயா. ஹலோ, என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, நான் கொடுக்குற டைரக்ஷன் அல்ல. ஆவியானவரே, நீ எனக்கு தேவை ஆண்டவரே, விடுதலை. நீங்கள் எப்போ தந்தாலும் சரி, எப்படி தந்தாலும் சரி, நான் அதை பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. கடைசி ஆமேன் போடுற ஜபத்தில் அல்ல, கேட்கும் போதே செய்தி, கேட்கும் போதே தருவதாக இருந்தாலும் நான் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்ல முடிந்தால் ஆமேன் சொல்ல, கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. And what was அவள் ஆராதித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எப்போ ஆராதித்தாள்? 27 வசனத்துக்கு பிறகு ஆராதிக்கல, 28 வசனத்துல நீ போ அப்படியே நடக்கும் என்று சொன்னாரு, அதுக்கு பிறகு வந்து ஆராதிக்கல. பிரச்சனை இருக்கும் போதே she decided to worship God. Hallelujah. ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, மகள் சோகமாயிட்டா, உன் பிரச்சனை நீங்கிட்டு இனி உன் வேதனை காலம் முடிந்தது, முற்றுப்புள்ளி துக்கத்தினாலெல்லாம் எல்லாம் சொன்ன பிறகு ஆராதிப்பதல்ல. ஆராதனை என்பது என் நெருக்கம் நெருக்கமாகவே இருக்கும்போது, என் பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே வரும்போது பிரச்சனையைத்தான் நினைத்து வந்தேன், வந்த பின்பு பிரச்சனையை மறந்து விட்டேன், உம்மை மட்டுமே நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரும்போது மகள் ஞாபகத்துக்கு பிசாசிங்க எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. இப்போ வந்த உடனே ஆண்டவரே எனக்கு நீரும் நானும் மட்டும்தான் ஆண்டவரே. மக மறந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆராதிக்கும் நான் உமக்குள் என்னை எப்பொழுது மறக்கிறேனோ அப்பொழுது எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுவேன். என் பிரச்சனை நான் பிடித்து கொண்டிருக்கும் வரை நடக்காது. அதை மறந்து விட்டு எனக்கு பிரச்சனை அல்ல, எனக்கு இவர் தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். என் ஆண்டவர் எனக்கு முக்கியம் என்று. When I shift my focus from my problem to the person of Jesus, then Jesus says, let it be so according to your faith. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்திலே கர்த்தர் அதை நடத்தி காண்பிப்பாராக. ஆண்டவர் ஒரு தீர்மானம் செய்யறாப்பா. மூன்றாம் சங்கீதத்திலே அப்சலோம் அவனை துரத்தி வருகிறான். எல்லாவற்றையும் இழந்து டேவிட் வாஸ் ரன்னிங் அவே டு சேவ் ஹிஸ் லைஃப் பிகாஸ் அப்சலோம் வாஸ் பர்சூயிங் ஹிம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். நான்காம் அதிகாரத்துக்கு வரும்போது, நான்காம் சங்கீதத்திலே வெர்ஸ் 5, சங்கீதம் 4:5 அவன் சொல்லுகிறான், தனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறான், நம்ம ஓடுற இந்த நேரத்திலேயே, தப்பிக்கொள்ள நாம் தடுமாறுகிற இந்த நேரத்திலேயே, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலில் நம்பிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அபிமெலேக்குக்கு விரோதமாக பைத்தியக்காரனை போல் வேஷம் மாறுகிறான். டேவிட் disguises himself to save his king. Psalm 34 verse 1, அவன் மாறுகிறான், தப்பிக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த பிரச்சனை நேரத்தில் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். பலமுறை ஆராதித்தும் நமக்கு கர்த்தர் நடத்தாதன் காரணம், ஆராதனையை ஒன்று நம்மளுடைய தேவையை சொல்கிறதுக்காக வச்சுருக்கிறோம், இல்லைன்னா கிடைச்ச பிறகு நன்றி சொல்வதற்காக வைத்திருக்கிறோம். ஆனால் இவளை பொறுத்த அளவில், கர்த்தாவே நீர் நான் வந்த காரணத்தை எனக்கு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பிரச்சனை இருக்கும்போதே I decide to worship my God. எத்தனை பேர் அந்த உள்ளத்திலே தீர்மானம் செய்வோம். அல்ல, அது கஷ்டமானது, அது கடினமானது, சுலபமானது அல்ல. ஆனால் அதை செய்ய நினைக்குவது ஆண்டவர் பார்ப்பார். தன் பிரச்சனையை விட யாராதிப்பதை முக்கியமாக நினைக்கிற இந்த பிள்ளைக்கு செய்யாமல் வேறு எந்த பிள்ளைக்கு செய்வேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் ஆக கடவுது என்பார். ஆமே. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆமென். எக்காலத்திலும் ஆண்டவரே அவருடைய ஆராதனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இட் வாஸ் சப்மிஷன் டு காட்ஸ் அத்தாரிட்டி, டு காட்ஸ் வில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ட் இட் வாஸ் எ வர்ஷிப் இன் ஸ்பைட் ஆஃப், நாட் பிகாஸ் ஆஃப். ஹல்லேலூயா. ஆமென். நாட் பிகாஸ் ஆஃப் த பிளெஸிங், பட் இன் ஸ்பைட் ஆஃப் த அட்வர்சிட்டி.
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பது கிடைத்ததினால் அல்ல, கிடைக்காவிட்டாலும் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக கடவது என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். When she was calling Jesus, அவரு பின்னாலே போகிறார், கூப்பிட்டு கொண்டே போகிறார். First thing that she did, அது என்ன கிடைத்தது தெரியுமா அவளுக்கு? It got her the sympathy of the disciples. கூப்பிட்டு கொண்டே போகிறாள். சீஷர்கள் ஆண்டவரே இவளுக்கு ஏதாவது செய்யும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவள் ஆராதிக்க ஆரம்பித்தாள். When she began to worship God the way God expected, இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்று போல் ஆராதிப்பேன் என்று தீர்மானித்த போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் நின்றுட்டார். God did not proceed another step. He stood there. இந்த அம்மா முன்னால் வந்து வழியை மறிச்சதுனால அல்ல, இல்ல இல்ல, Jesus stood there. Amen. Hallelujah. இவ்வளவு நேரம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாவிட்டாலும் என்னை உறுதியாய் பின்பற்றின இந்த ஆளுக்கு, நான் எதிர்பார்க்கும் விதத்தில் என்னை ஆராதிக்கும் இந்த ஆளுக்கு, I have to take time to answer. அடுத்த வசனத்தை பாருங்க. அவள் பணிந்து கொண்ட உடனே அவர், இதுவரைக்கும் அவளை பார்க்காதவர், வேதம் சொல்லுகிறது அவர் அவளை நோக்கி. முதல்ல முழங்கால் போடுற, பார்க்காம பைபாஸ் பண்ணிட்டாரு. பின்னால கூப்பிட்டு கொண்டே வருகிறாள், திரும்பியே பார்க்கவில்லை. ஆனால் ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் ஆராதித்த உடனே he stopped and he looked at her. இன்று காலை வேளையில் அது இங்கு பலருக்கு நடக்க நான் விரும்புகிறேன். உங்களை ஆண்டவர் பைபாஸ் பண்ணினது போல, சட்டை பண்ணாதது போல இருந்தால், இன்று ஆண்டவர் உங்களை விட்டு தாண்டி போகாமல் அங்கே நிற்பதற்கு ஏற்ற ஒன்றை உங்களில் கண்டுபிடிப்பாராக. Let your life show to Jesus something that will stop him from moving further. Hallelujah. Hallelujah. இயேசுவை நிறுத்திட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. பார்க்காத அவரை பார்க்க வைத்து விட்டாள். இவள் சொன்னது அவர் காதுக்கு விழுந்ததோ என்னமோ தெரியல, ஆனால் இப்பொழுது இயேசு பார்த்ததோடு நிற்காமல் அவளோடு பேசவும் துவங்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வாட் எ பவர் ஹர் வர்ஷிப் ஹட். அவளுடைய ஆராதனை எவ்வளவு வல்லமையுடையதா இருந்தது என்பதை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைதட்டி துள்ளி வேர்த்து நனைஞ்சதுனால ஆராதனை இல்லை, நம் ஆராதனை தேவனை நிறுத்த வேண்டும். வேலை செய்ய அல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னதை எப்படி செய்யாமற் போவேன் என்று தேவன் விரும்பி செய்ய அவரை நிறுத்த வேண்டும். தொந்தரவினால் அல்ல, விரும்பி செய்ய அவரை நிறுத்த. That is worship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்த உடனே பிரதான ஆசாரியன் பலி செலுத்தி விட்டு வெளியே வந்து, கர்த்தருடு பலி செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய் ரத்தத்தை காண்பித்து விட்டு வெளியே வர வேண்டும். அதை மனதில் வைத்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடனே மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து சொல்கிறார், நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, ஆகவே நீ என்னை தொடாதே. போர் வழியில் சிலர் இருக்கிறார்கள், பேது தோமாவை பார்த்து நீ என்னை தொடுங்கிறார், இவளை தொடாதே என்றார், தொடு என்கிறார். நான் இன்னும் ஏறி போகவில்லை என்பதனால ஆண்டவர் பிதாவின் பரலோகத்துக்குள்ள பிதாவின் சமூகத்தில் சென்று இதை சகிக்க உதவி செய்தீரே, கொடுக்க உதவி செய்தீரே, வெற்றியாய் முடிக்க கிருபை தந்தீரே என்று நேரம் எடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்பினார். ஆனால் இடையில போக விடாமல் மகதலேனா மரியாளின் அன்பு அவரை கொண்டு நிறுத்தினது. ஹல்லேலூயா. Hallelujah. Amen. அவரை சொல்ல வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் என்று. The intense love that she had for Jesus stopped Jesus from even making his prayer to Heavenly Father. Hallelujah. என்னை காண்பதற்காய் ஒரு உள்ள அன்பினால் துடிக்கும் போது, How can I bypass Mary Magdalene? Hallelujah. Amen. சொல்ல முடிந்தால் சொல்லும்படி கேட்கிறேன். அவனை அதட்டினார்கள், அமைதியாயிரு என்று சொன்னார்கள், அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். உடனே வேதம் சொல்லுகிறது 49 வசனத்திலே இயேசு நின்று. ஹல்லேலூயா.
ஸ்டாப் பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை ஸ்டாப் பண்ணிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனுக்கு இருந்த வல்லமையா இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை தடைகள் யார் மிரட்டினாலும் அவன் சோர்ந்து போகாமல் முன்பு இருந்ததை விட அதிகமாக கர்த்தரை சேவிக்க சத்தமிட, மோர் தென் பிஃபோர் என்று அவன் இயங்குவதை பார்த்த கர்த்தர் நினைத்தார், இந்த ஆளுக்கு உதவி செய்யாமல் ஐ டு நாட் வாண்ட் டு பைபாஸ். ஆண்டவரே, இன்று காலையில் என்னை கடந்து போய்விடாதிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று காலையில் எனக்கு கொண்டு வந்து நான் பெற்று போகணும் ஐயா. தாரும் என்று கேட்பதனாலே நிற்க மாட்டார், அன்பு அதிகமாயிருந்தால் நிற்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, முன்பு செய்ததை விட அதிகமாக ஜெபிப்பேன், முன்பு செய்ததை விட அதிகமாக ஆற்று ஆடாயம் செய்வேன், முன்னிலும் அதிகமாக என்று தீர்மானித்தால் கர்த்தர் போகாமல் நிற்பார். ஹல்லேலூயா. நம்பர்ஸ் 14:12-20. இஸ்ரவேலர் ஆண்டவரை அவிசுவாசிக்கிறார்கள். ஆண்டவர் ஆச்சரியமடைந்து, மோசேயை விடு, உன்னை நான் பெரிய ஆளாக மாற்றுகிறேன், இவர்களை அழித்து போடுகிறேன் என்று சொன்னார். மோசே வந்தான், ஆண்டவரே இதுக்காகவா யாகத்திலிருந்து கொண்டு வந்தீர், உம்முடைய நாமம் என்ன ஆகும், உமக்கு வல்லமை இல்லை என்று சொல்வார்களே, என் பேர் பெருசில்லப்பா, உங்க பேர் பெருசா ஆண்டவரே, என்னுடைய வல்லமை பெருசில்ல ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெருசா ஆண்டவரே என்று தன்னை குறித்தல்ல, தேவனுடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் உள்ள தாகத்திலும் பாரத்திலும் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே தயவு செய்து நீர் அதை நினைப்பீராக. உடனே ஆண்டவர் சொல்கிறார், மோசேயே உன் வார்த்தையின்படி நான் செய்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆத்திரப்பட்டு எனக்கு அழிச்சிருப்பார் எல்லாத்தையும். பட் மோசஸ் இஸ் பர்டன் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட்ஸ் நேம். Burden. Hallelujah. Amen. To magnify the power of God. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும், அவருடைய வல்லமையை மேன்மைப்படுத்தவும் அவனுக்குள் இருந்த பாரம் இருந்த அந்த பாரத்தை ஆண்டவர் பார்த்தபோது he could not bypass. இந்த காலையில் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கும் எங்களுக்கு எங்கள் ஆராதனை முடிஞ்சிட்டு இல்லை, முடியல. ஆமேன் போட்டாலும் முடியல, வீட்டுக்கு போனாலும் ஆராதனை தான். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு நாங்கள் வாஞ்சித்ததை எங்களுக்கு தராமல் போக வைக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. நேரம் ஆகிவிட்டது. மூன்றாவது அவள் செய்த தேர்ட் திங் தட் ஷீ டிட், வெர்ஸ் 27. ஹல்லேலூயா. 27வது வசனத்தின் கடைசியிலே, அதற்கு அவள் என்றாள். ஏன் என்றாள்? அதுக்கு முந்தின வசனத்தில் இயேசு அவளை நோக்கி என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. ஆமே. Jesus said to her and she said to Jesus. Hallelujah. Amen. Yesu sonnar, ivalum sonnar, yen not to get the conversation going. No, pesikondirukkira urayaral thodayaru thodaruvadarkaga it was not an answer, it was not even a retort. Adu badilum alla, badilukku badilum alla. Yesu sonnar, enna sonnar? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னார். ஆமே. உடனே அவள் என்றாள். ஹல்லேலூயா. ஆமே. வாட் வாஸ் தட்? அவள் என்ன சொன்னாள்? மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையிலிருந்து பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே என்றாள். ஆமே. அவள் என்றாள் என்பது இயேசு சொன்னதற்கு பதில் அல்ல. இயேசு தன்னுடைய பேச்சில் ஒரு உண்மையை பார்க்க வாய்ப்பு கொடுக்கிறார். ஜீசஸ் அலாவ்ஸ் ஹர் டு சீ எ ட்ரூத்ஃபுல் இன்சிடென்ட். உடனே அவள் என்ன செய்யாது தெரியுமா? ஷி அண்டர்ஸ்டுட் இட்ஸ் மீனிங். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை அவளுக்கு புரிஞ்சிச்சு. புரிந்ததோடு நிறுத்தலை. பிள்ளைகள் யூதர்கள், நான் கிரேக்க, நாய் நான் தான். ஷி நாட் ஓன்லி அண்டர்ஸ்டுட் த மீனிங், she adapted the word to her life. அந்த வார்த்தையை தன் சொந்த சூழ்நிலையில பொருத்தி பார்க்கிறாள். இந்த வார்த்தையிலே நான் எங்கே இருக்கிறேன்? மேஜையில் இல்லை, தரையில் இருக்கிறேன். பிள்ளை அல்ல, நாயாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். She understood it. She adapted it to herself. And immediately she makes a confession. உடனே ஒன்று சொல்கிறாள். அல்லேலூயா. ஆமென். God, here am I to exactly yield myself to the statement that you made. நீர் இப்பொழுது சொன்னீரே கர்த்தாவே, அந்த வாக்கு அந்த செயல் நடப்பதற்கு இப்பொழுதே நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன்.
understood, adapted, and allowed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். போய் வீட்டில் மெடிடேட் பண்ணி பிறகு அர்த்தம் புரிஞ்சு சனிக்கிழமை தீர்மானிக்கிறதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை புது தீர்மானம் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது வரைக்கும் பொறுத்திருக்கல. ஜீசஸ் டோல்ட் ஹர், ஷி காட் தி பிக்சர், ஷி காட் தி மீனிங். என் வாழ்க்கை இந்த வசனத்தில் எங்க இருக்குது? இன்றைக்கு அதை செய்கிறேன் ஆண்டவரே. உடனே இட் வாஸ் அ கன்ஃபெஷன் ஆஃப் ஹர் அடாப்டேஷன் டு காட்ஸ் வேர்ட், அ மீனிங்ஃபுல் அட்மிஷன், அ மீனிங்ஃபுல் சப்மிஷன், அண்ட் அ மீனிங்ஃபுல் அடாப்டேஷன் டு காட்ஸ் வேர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த காலையில் மட்டுமல்ல, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பேசினாலும் உடனே அந்த வசனத்தில் ஆண்டவர் என்னை எங்கே வைத்திருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னை பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். கிருபை செய்து ஆண்டவரே, நாளைக்கு இப்பொழுதே அதற்குரிய தீர்மானத்தை செய்து நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐ நவ் இட்செல்ஃப் அடாப்ட் to the word, to the demands, conditions, and the principles of God's word. Hallelujah. Amen. Amen. என்றால் சும்மாவாச என்றால் சும்மா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கொடுப்பதை நாய்க்குட்டிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவள் விசுவாச கண்ணை திறக்கிறார். Her eyes of faith was open. எப்படி சொல்கிறேன், வரும்போது இயேசு எனக்கு என்ன செய்வார் என்பதை தான் நினைத்து வந்தேன். இப்போ எனக்கு புரியுது, நான் என்ன செய்வேன்ல, கண்ணு பாரு, எப்போ துணிக்க விழுதுன்னு நீ பாரு. இட் இஸ் நாட் வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ, இட் இஸ் வாட் யூ வில் டூ அக்கார்டிங் டு மை வார்ட். ஆமென். ஆண்டவர் வருவார், தொடுவார், நாகமான் சொன்ன மாதிரி வந்து என்னை பூசுவார். அப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம், கர்த்தர் எப்படியாவது ஒரு வார்த்தை தந்துடுவார், போகிறதுக்குள்ளே ஒரு வசனம் கிடச்சிடும் நமக்கு, நம்ம நினைத்திட்டு இருப்போம். ஆனால் அப்படி வந்த அவள் நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொன்ன உடனே, ஆண்டவரே நீர் எனக்கு செய்வதை நான் பார்த்து கொண்டு இருக்க விரும்பவில்லை, நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறோ, என் கண்கள் ஆண்டவரே இதன் மத்தியிலே துணிக்கை விழுகிற நேரத்தை பார்க்க என் கவனத்தை நான் திருப்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெறும் வார்த்தை அல்ல ஆண்டவரே, விசுவாசத்தின் அறிக்கை கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆமென். நான் சபைக்கு வரும்போது, ஆராதிக்க ஜபத்திற்கு தனி ஜபத்துக்கு போகும்போது, கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்கிற நெருக்க எதிர்பார்ப்பு எத்தனை எனக்கு இருந்தாலும் ஆண்டவரே நான் போவது நீர் என்ன செய்வீர் என்று அல்ல, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று பார்ப்பதற்காக வருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. What a commitment, what a commitment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல முடிந்தால் சொல்லும்படி கேட்கிறேன். அவள் என்றார், அவள் என்றாள், அதுதான் கடைசி வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதற்கு மேல் அவள் பேசவில்லை, அதற்கு மேல் ஆண்டவர் தான் பேசுகிறார். அல்லேலூயா. இதுவரை அவளை உணர்த்த பேசின இயேசு, இதுவரை அவளுக்கு சுட்டி காண்பிக்க பேசின இயேசு, முதல் முறையாக அவளை பாராட்டி பேசுகிறார். Hallelujah. Amen. அவள் என்றாள், அவள் என்றாள், and she said, you know what impact that word made on Jesus? அவள் சொன்ன வார்த்தை இயேசுவுக்கு என்ன செய்ய தெரியுமா? Jesus simply marveled. Hallelujah. Amen. நான் பேசாம போறேன் ஆனாலும் விடல, நாய்க்கு போட முடியுமான்னு கேட்கிறேன், அதையும் தன்னையும் நாயாக்கி விட மாட்டேன் என்கிறாள். அறியாத ஒரு கானானிய ஸ்திரீ இவ்வளவு தெளிவுள்ளவளாக இருந்தால், ஹவு கேன் ஐ நாட் கிவ் டு ஹர். ஹல்லேலூயா. ஜீசஸ் சிம்பிளி மார்வல்ட். நமக்கு ஒரு ஆசை, ஒரு ஜெபம் வரணும், ஆண்டவரே நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது சிலரை பாராட்டினீர், சிலரை கடிந்து கொண்டீர், ஆண்டவரே உம்மை ஆச்சரியப்படுத்துறது ரெண்டே ரெண்டு பேர் தான். ஹல்லேலூயா. ஆமென். யூ மார்வல்ட் அட் ஓன்லி டூ பீப்புள் லார்ட். என்னை நீர் பார்க்கும்போது நீர் பாராட்டணும், ஏன் அதை விட மேல என்னை நீர் பார்க்கும்போது கர்த்தாவே, யூ மஸ்ட் மார்வல் அட் மை கமிட்மெண்ட், யூ மஸ்ட் மார்வல் அட் மை சின்சியாரிட்டி, யூ மஸ்ட் மார்வல் அட் மை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஓ காட். அல்லே, எத்தனை பேர் அந்த ஜெபத்தை செய்ய ஆயத்தம். ஜீசஸ் சிம்பிளி மார்வல். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளவுதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல ஒருவன் மட்டும் திரும்பி வருகிறான்,
ஆண்டவருக்கு ஒரே ஆச்சரியம், 10 பேர் இருந்தார்களே அதில் 9 பேர் யூதர்கள், யூதர்கள் வரவில்லை, இந்த அந்நியன் மட்டுமே வந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு அவனை பார்த்து சொன்னார், அப்பா உன் விசுவாசம் உன்னை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவனுக்கு சுகத்தையும், அவன் விரும்பின சுகத்தையும் கொடுத்தார், அவன் எதிர்பாராத ரட்சிப்பையும் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன். கரங்களை உயர்த்தி, ஐயா உம்மை வியக்க செய்யத்தக்க ஒரு விசுவாசம் எனக்கு இருப்பதாக, என் ஆண்டவரை மகிழ செய்யும் ஒரு வாழ்க்கை எனக்கு இருப்பதாக, என் ஆண்டவரை பிரமிக்க செய்யும் ஒரு கீழ்ப்படுதல் எனக்கு இருப்பதாக கர்த்தாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார் தோமாவை பார்த்து, நீ கண்டதினாலே என்னை விசுவாசித்தாய், காணாமலும் விசுவாசிக்கிறவன் உன்னை விட பாக்கியவான். ஆண்டவரே, அந்த லிஸ்டில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு வாழ்ந்த இயேசுவை நாம் பார்க்கவில்லை, நாம் அவரை உணர்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நீர் பெருமிதப்படுகிற ஆளாக, நீர் ஆண்டவரை ஆச்சரியப்படுகிற ஆளாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. கூப்பிட்டாள், ஆராதித்தாள், ஹல்லேலூயா, ஆமென் என்று சொன்னாள், அடாப்ட் பண்ணினாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஆண்டவரே, நான் அதை செய்ய ஆயத்தம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம், ஹல்லேலூயா. இது என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரியின் வாழ்க்கையில் இது நான் பார்க்கிற முதல் பாடம், She was unwilling to be offended. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. From the start to the finish, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு கிருபை தருவீராக. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் மனச்சோர்வு அடையாதிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளோ டிலே பண்ணுறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, என்னை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாரு, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறாரு, நான் சொல்கிறது மட்டும் கேட்க மாட்டேங்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன். வேறு ஆளாக இருந்தால் அவர் ஜாதி பார்க்குறாருன்னு போயிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆனால் அவள் போகவில்லை, ஹல்லேலூயா, ஆமேன். நான் யூத பெண் இல்லை, அதனால தான் செய்கிறார் போல. அவள் அதெல்லாம் பார்க்கவில்லை, அதை ஒன்றும் பார்க்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. அதற்கு பதிலாக, நான் கவனிக்கப்பட்டாலும் கவனிக்கப்படாவிட்டாலும், உடனே கர்த்தர் கொடுத்தாலும் நீண்ட நாள் கொடுக்காமல் மறுத்தாலும், I will never be offended because I know this Jesus at some time will answer me. Hallelujah. Amen. இயேசு வேறு மனிதரை போன்றவர் அல்ல. அவர் ஒரு நாளும் என்றாவது ஒரு நேரம் எனக்கு பதில் கொடுத்துத்தான் ஆவார். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. ஆண்டவரே, மனச்சோர்வுக்கும் மன தளர்ச்சிக்கும் இடம் கொடுக்காதிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இரண்டாவது, ஹல்லேலூயா, ஆமென். ஏற்கனவே 22-27 வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கவனித்து கொண்டே இராமல், நான் என்ன செய்ய வாய்ப்பு கொடுக்கிறீர் என்பதை நான் பார்க்க கிருபை தருவீராக. God help me Lord to be quick to spot out that God given opportunity for me to behave the way you want me to. நீர் எதிர்பார்க்கும் நிலையில் நான் இயங்குவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருவீர், அதை பார்க்க கிருபை தாரும். ஆண்டவரே, என் பிரச்சனைகளை அல்ல கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நிமிடம் அந்த தீர்மானத்தை உள்ளத்தின் ஆழத்திலே செய்ய கர்த்தருடைய நாமத்தினால் கேட்கிறேன். Take your eyes off your stressful situation and focus it on the possibility that God will throw up in your path. பாதையிலே ஆண்டவர் அந்த துணிக்கை விழுகிற ஒரு வாய்ப்பை தருவார். ஆண்டவரே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆமென். மூன்றாவது, verse 28, இயேசு அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாள், woman, ஸ்திரீயே. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்திரீக்கு பேர் என்ன? கானானிய ஸ்திரீ, சிரோபேனிக்கிய ஸ்திரீ. ஆனால் அந்த சம்பவம் முடியும் போது பழைய ஆள் இல்லை, ஒரிஜினல் நேச்சர் இல்லை, இப்போ ஸ்திரீ. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். சற்று கவனியுங்க, கானானிய ஸ்திரீ என்று கடைசியிலும் சொல்லி இருந்தால் அந்த இடத்துல இன்னொரு கானானிய ஸ்திரீ தான் வர முடியும். ஸ்திரீன்னு சொன்னதுனால யூத ஸ்திரீயும் வரலாம், இந்திய ஸ்திரீயும் வரலாம், ஆப்பிரிக்க ஸ்திரீயும் வரலாம், யாரும் வரலாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன். ஹல்லேலூயா. நடந்ததை சொல்கிறேன். டு ஸ்டார்ட் வித், ஷி வாஸ் அ கானனைட் உமன். வென் இட் எண்டட், ஷி பிகேம்
a heroine of faith. Viswasa veeranganaiyai maarivittaal. Hallelujah. Endha alavukku veeranganai idai kaikkira vaasikkira ungalkkum thevai endral ivalai pola aangal endru aandavar kartharukku stotram. Saabathin keel irundhavalai pisasanal paadikkapattirundha kudumba soonalaiyil irundhavalai karthar ellarum pinbattugira oru maadhiriyaga maatinar. கரங்களை வைத்து ஒரு ஜபம் பண்ணும்படி கேட்கிறேன். என் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் இருக்கிற பழைய ஆளாகவே இருக்கக்கூடாது. நான் மாற்றம் அடைந்து ஆண்டவரே அநேகர் பின்பற்றக்கூடிய நல்ல மாதிரியாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஆமென். என் தேவைகளை சந்தியும் என்று ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு என்னை பிறருக்கு மாதிரியாக மாற்றியருளும் என்று ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் எளிமே என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரின் கிருபை எல்லா உள்ளங்களையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த பகுதி ஆனால் நீரங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் தயவு செய்து தீர்மானம் செய்ய கேட்கிறேன். ஆண்டவரே, பல நேரம் சீக்கிரமாய் சோர்ந்து விடுகிறேன். மனச்சோர்வு மன தளர்ச்சி எனக்கு வந்து விடுகிறது. இந்த பெண்ணை போல கர்த்தாவே, Lord, to be unwilling to be offended. Hallelujah. Hallelujah. மன தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் ஆஃபண்ட் ஆகாமல் கடைசி வரை இயேசுவை பின்பற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தாரு. எந்த தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து ஆண்டவர் அந்த கிருபையை தரும்படியாக ஜெபியுங்க. அந்த இரக்கத்தை தரும்படியாக ஜெபியுங்கள். Hallelujah. ஆண்டவரே சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு தேவை உண்டு, எனக்கு வியாதி உண்டு, பிரச்சனை உண்டு, தொல்லை உண்டு, கண் நெருக்கங்கள் உண்டு, நீர் இதை செய்ய முடியும் என்று நம்பிதான் வந்திருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் கர்த்தாவே, நீர் எனக்கு செய்யக்கூடியதை பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவரே நான் செய்ய நீர் எதிர்பார்ப்பதை செய்ய எனக்கு கிருபை தாரும். Hallelujah. I know you can do it. I know you will do it. All along my focus has been what God can do and will do for me. இந்த காலை வேளையிலே அதை கொஞ்சம் மாற்றி நான் என்ன செய்ய நீர் வாய்ப்பு கொடுக்கிறீரோ, ஒரு ஆத்மாவுக்கு உம்மை குறித்து சொல்ல வாய்ப்பு கொடுத்தால் ஐ வில் நாட் மிஸ் இட். ஓ காட், நெருக்கப்படுகிற ஒரு ஆளுக்கு உதவி செய்ய நீர் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் ஐ வில் நாட் மிஸ் இட். ஓ காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டத்தில் இருக்கிற சத்துருவின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே ஒரு வாய்ப்பு வரும் என்றால் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஓ காட், ஹல்லேலூயா. நீர் எனக்கு செய்வதே அல்ல, நான் உமக்கு செய்ய வேண்டும் என்று நீர் விரும்பும் வாய்ப்பை காண எனக்கு கிருபை தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுமா, கர்த்தரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே எனக்குன்னே ஒரு ஜென்ம சுபாவம் உண்டு, எனக்கென்றே there is a natural man, there is a carnal man within me, எனக்கே உரிய ஒரு பிறவி குணம் உண்டு. அதெல்லாம் மாறி 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 ஆண்டவரே இலே அநேகருக்கு மாதிரியாக நிற்கும் ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக கர்த்தரினை உருமாற்றம் செய்வீர். Lord, lead me to a meaningful admission of my standing before you. Hallelujah. Lord, நான் எல்லாரும் செய்வதும் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததனாலே பழக்கத்திலே ஜெபிக்கிறேன், பழக்கத்திலே வசனத்தை வாசிக்கிறேன். Lord, it should not be a ritualistic posture. No. ஆண்டவரே, வெறும் வார்த்தை எல்லாரும் சொல்வதை போல சொல்லிக் கொண்டிருந்தால் இன்றைக்கு Lord, lead me to a meaningful admission. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது என்னுடைய நிர்பந்தத்தை வெளிப்படுத்தும் குரலாக மாறட்டும். Let it turn out to be the cry of my Lord Jesus desperation. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆமென், ஆமென். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், எத்தனையோ முறை ஆராதித்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் வந்து ஆராதிக்கிறேன் ஐயா. எங்கே இருந்து இடறினோ அங்கே மறு பல இடத்துக்கு வரணும் கர்த்தாவே. எங்கே இருந்து பின்வாங்கினோ அந்த பின்மாற்றத்தை விட்டு மறுபடியும் வரணும் ஆண்டவரே. எங்கே இருந்து சோர்ந்து போய் பின்னாலே ஒதுங்கினேனோ அங்கிருந்து மறுபடியும் உமக்கு முன்னாலே எங்கே ஆரம்பித்தேனோ அங்கேயே வந்து நிற்க. ஹல்லேலூயா. முன்பு ஆண்டவரே தேவைக்காக வந்தேன், இப்பொழுது தேவைக்காக அல்ல அப்பா, உமை ஆராதிப்பதற்காக வருகிறேன் ஆண்டவரே. அல்லேலு, கரங்களை உயர்த்தி அப்பா. ஆபிரகாமே, உன் வாழ்க்கையில இஸ்மவேல் இருக்கும்போது உன்னால ஆராதிக்க முடியலையே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
கொஞ்ச நேரம் எடுத்து ஹாலேலூயா கர்த்தருடைய பாதத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ விரும்பாத இஸ்மவேல் இருந்தால் நீ விரும்பாத ஏனாடும் பழக்கம் இருந்தால் அதையெல்லாம் அகற்றிவிட்டு உமக்கு முன்னால் வந்து ஆராதிக்க வருகிறேன் கர்த்தாவே ஆராதிக்க வருகிறேன் ஆண்டவரே ஹாலேலூயா எனக்கு தெரியாமல் உருவங்களை ஆண்டவரே குடும்பத்தினர் வைத்திருந்தால் அது எல்லாவற்றையும் கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டு உமை ஆராதிக்க வருகிறேன் கர்த்தாவே She came and she worshiped Hallelujah Hallelujah she came to worship again Hallelujah ஆண்டவரே ஆரம்ப துடிப்புக்கு என்னை கொண்டு வருவீராக அந்த ஆரம்ப கண்விழிப்பு ஜெபத்திற்கு என்னை கொண்டு வருவீராக அந்த ஆண்டவர் முழங்காலின் அனுபவத்திற்கு என்னை கொண்டு வருவீராக ஆவியினால் நிறைந்து மகிழ்ந்திருக்கும் அந்த அனுபவத்திற்கு என்னை கொண்டு வருவீராக I want to return to where I began oh God ஆராதிக்க கிருபை தார ஆண்டவரே ஓரலபா ஷக்கயா ஹalleluya ஹalleluya God to meaningful submission ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்திற்கும் இதுவரைக்கும் இது வேண்டும் அது வேண்டும் இப்படி தாரும் அப்படி தாரும் என்று சொன்னான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று உம்முடைய பரிபூர்ண சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தாரு ஹல்லேலூயா 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 உன் பிள்ளைக்கு விடுதலை வேண்டும் என்று வந்தாய் ஆனால் சிறுமேனிக்கு அஸ்திரியே என் ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் மாதிரியாக மாற்றிவிட்டார் Hallelujah 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 கரங்களை உயர்த்தி அநீர் விரும்புகிற ஆராதனை செய்ய எப்பொழுதும் எனக்கு கிருபை தருவீராக கூப்பிடுகிறவர்களுக்கு ஆக கடவுள் என்பார் ஆராதனை உண்மையாய் செய்கிறவர்களுக்கு ஆக கடவுள் என்பார் Hallelujah ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையிலே புரிந்து அதற்கு என்னை அடாப்ட் பண்ணி நான் அறிக்கை செய்வேன் என்றால் கர்த்தர் சொல்லுவார் இவ்வளவு சீக்கிரமாக என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்த இந்த ஆளை நான் கடந்து போக முடியாது I have to do something to him to her Hallelujah Hallelujah எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்னை பைபாஸ் பண்ணக்கூடாதப்பா நீர் நிற்பீராக நீர் நிற்பீராக மாதக்கணக்காய் வருஷக்கணக்காய் வாஞ்சித்து வந்தது இன்று எனக்கு கிடைக்கணும் நீர் நிற்பீராக நீர் நிற்பீராக நான் செய்ய நினைத்ததை என் தாசனாய் சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு எப்படி சொல்லாமல் இருப்பேன் ஆமென் ஹல்லேலூயா பிச்சை கேட்க வந்தாய் The way she conducted her worship turned out to be a demand that made Jesus to rightly respond. ஏதாகிலும் கிடைக்காதா என்று வந்தவன் அவள் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை மாறின விதம் ஆண்டவர் செய்தே ஆக வேண்டும் என்கிற டிமாண்டாக மாறினது கர்த்தர் இன்று காலையிலே அதை செய்வாரா கர்த்தர் இன்று காலையிலே நம்மளே செய்வாரா தயவு செய்து அர்ப்பணித்து என்னோடு ஆராதிக்க வந்திருக்கிற யாரேனும் கர்த்தாவை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் ஜெபிக்கும் ஜெபத்தை ஆரம்பித்ததிலிருந்து முடிப்பதற்குள் உள்ளே மாற்றம் ஏற்பட்டிருக்கணும் அப்பா உள்ளே மாற்றம் ஏற்பட்டிருக்கணும் ஆண்டவரே அதை செய்வீராக ஆமென்